ஃபார் க்ரை ஃபோர் விளாண்டுட்டு இருக்கிறது நான் உங்கள் சிஜே. நேற்று ஒரு மிஷன் பாதியிலே நிறுத்திட்டோம், அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. பாம்பு வேற, சே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. ஏ பாம்பு துரத்திக்கிட்டே வந்து கடிக்குதுப்பா. ஆக்சுவலாக கேம்பெல்லாம் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சபால் சொல்லியிருந்தான். நேற்றே நம்ம வந்து யோசித்தோம், உண்மையிலே இந்த கேம்பை சேவ் பண்ணுறது போகலாமா இல்லை பேசாமல் அமிதா சொல்கிறத கேட்டுட்டு இருந்திருக்கலாமான்னு. அந்த அளவுக்கு இந்த மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான மிஷன்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இந்த மிஷன்ஸை எடுத்துட்டோம், சபாலை வந்து சபாலுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு. பாம்புகள்லாம் வேறு அங்கங்கே வருது. அந்த மிஷன் பாதி முடிச்சதோட இருந்துச்சு, அதோட கண்டினியூஷன் ரெண்டாவது மிஷன் மாதிரி இங்கே கொஞ்சம் போகணும். அடுத்து இந்த கேம்பை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னானுங்க. மொதல் ஒரு கேம்பை காப்பாற்றியாச்சு, அடுத்து ரெண்டாவது கேம்புக்கு போகணும். இங்கே ஏதோ ஆளெல்லாம் கட்டி வச்சு எழுச்சிக்கிட்டு இருக்காங்க. எலிமினேட் த ரிமைனிங் சோல்ஜர்ஸ்னு வருது. ஓஹோ ஹோ ஹோ ஹோ, நெருப்பு. மோசமானவங்களா இருக்காங்க. எலிமினேட் எலிமினேட். ஓகே, இன்னும் இங்கே வேறு எவ்வளோ எனிமீஸ் இருக்கிறாங்கன்னு தெரியலை. ஏய் என்னடா பண்ணீங்க அதுக்குள்ள? டேய் டேய் டேய், ஷிட் மேன், கடுப்பான மிஷனாக இருக்கிறது. இதில் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணால் ஹீல் பண்ணுன்றானுங்க, கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் இதாகி போயிடுது. திரும்ப முதல் வந்து எலிமினேட் பண்ணும் எல்லா சோல்ஜர்ஸையும். ஆட போங்கப்பா, எங்கேயாவது உயரத்து மேலே ஏறின்ட்டு ஏன் எங்கே இருக்கான்றதை முதல் பார்ப்போம். ஆனால் அந்த பய உள்ளையே உயரத்தில் இருந்தாலும் அடிச்சு போடுறாங்களே நம்மளை. இங்கே ஒருத்தன், அங்கே ஒருத்தன், ஏதோ ஒரு விலங்கு ஒன்று கத்திக்கிட்டே இருக்குது.
இந்த அம்பு விடுறவங்க தான் ரொம்ப கடுப்பாக ஏத்துறாங்க. மேலே ரெண்டு பேர் தெரியுறாங்க எனக்கு, எல்லாமே அம்பு விடுறவங்க. என்ன பண்ணுறது, இங்கே இந்த துப்பாக்கி கிப்பாக்கி எங்கேயும் வச்சுருக்க மாட்டாங்களா? இந்த இன்னொருத்தன் வச்சுருந்தாங்கன்னா பாய விளையில அப்படியே போட்டு தள்ளிடலாம். கேனாட் லூட் ஃபுல்லு. இங்கெல்லாம் முதல் படம் எடுத்தோமா இல்லையா? எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் இவங்கள மட்டும் இது காட்ட மாட்டேங்குது? இங்கேயும் எவனோ இருக்கான், யார் எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு மிருகம் வேற கத்திக்கிட்டே இருக்கு. மிஷன் கம்ப்ளீட், ரெபல் எல். எக்ஸ்பி இது என்ன பண்ணும்? ஸ்த்ரோ டேக் டவுன், நைஃப் ஸ்த்ரோ டேக் டவுன் எடுத்தால் தான் உன்னால் அதை இது பண்ண முடியும். லூட் டேக் டவுன், ரன்னிங், ஃபோக்கஸ்டு டிரைவிங். ஓகே, இனிமேல் டிரைவிங் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவோம். டேக் மணி. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கோல்டன் பாத் கேம்ப் பனாப்பூர் போவோம். மொதல் ஃபாஸ்ட் ட்ராவல், மொதல் போய் அங்கே எல்லாத்தையும் விற்கணும். ட்ரேடு வந்து பை அண்ட் கஸ்டமைஸ் 10,000. சைட் ஆர்ம்ஸு
பை. ஓ ஸ்கோப்பா. அப்போ சவுண்ட் சப்ரஸர் எதுவுமே கிடையாதா? இன்னும் பையின் இல்லை, இதுதான் பையில் இருக்கு. வெப்பன்ஸ் மெயினா? அட்டாச்மெண்ட்ஸ் எஸ் எங்கே இருக்கு? ஹெச்னு ஒன்று இங்கே இருக்கு, எஸ் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய மிஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு கேம்ப் மிஷனாக ரெண்டு குட்டி குட்டி மிஷனாக அழகாக முடித்தாச்சு. ஒரே மிஷனாக முடிக்க ட்ரை பண்ணியிருந்தோன்னா ரொம்ப போயிருக்கும், ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இப்போ நிறைய ஓப்பன் ஆகிருக்குது. நம்ம என்னென்ன மிஷன்ஸ் போகிறோம், என்னென்ன வேணுன்றதெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் வரும் போல் இருக்குது. நாளைக்கு வந்து மித்த மிஷன்ஸை பார்க்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல. நாளைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பை பை.